சோ நம்ம அடுத்து பார்க்கலே வந்து அந்த क्वेश्चनோட கண்டினியூஷன் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம் பிசினஸ் கிளாஸ்ல. தென் 26th क्वेश्चन யூ ஆர் गिवन யூ இதுல வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ யூ பை டோ எஸ் தட் மீன்ஸ் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் அலோன். அப்போ எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 2x ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இது சைடில் வரப்போ என்னாகும் 3x2 தென் இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் தான் என்னாகும் 1 ஆகும். ஒய் ஸ்கொயர் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் அண்ட் திஸ் வில் பி 0. டோன்ட் திங்க் தட் இதை நம்ம 3y² அப்படின்னு எழுதணும்னு நினைக்காத. அது வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறப்ப அப்படி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டோ யூ பை டோ ஒய். அப்போ x² வந்து யூ ட்ரீட் இட் அஸ் கான்ஸ்டன்ட். x² ஒண்ணுமே பண்ண கூடாது. x வர டேர்ம்ல எதுவும் பண்ண கூடாது. அத அப்படியே இருக்க y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 1. தென் இது என்ன இது 0. ஏன் இங்க 0 ஆகல? இது வந்து அலாங் வித் y. y ஓட சேர்ந்து இருக்கு. பிரிக்க முடியாது. இங்க தனியா பிரிக்க முடியாது. அதனால இது அப்படியே இருக்கு. பட் இங்க செப்பரேட்டா இருக்கிறப்போ அதை நம்ம கேன்சல். தட் மீன்ஸ் இட் பிகம்ஸ் 0. அதே மாதிரி இங்கே எக்ஸ் வந்து அலாங் வித் y². ஸோ அப்படியே வச்சுட்டு இன்ட்டு இது என்ன ஆகும் 2y மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3y². இப்போ ரெண்டே ஆட் பண்ணணும். டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு இதை இந்த ரெண்டும் ஆட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? இதுவும் இதுவும் ஆட் பண்ணுறோமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்பயரு இதே ஆட் பண்ணால் மைனஸ் 2x² இது இது எடுத்துக்க. ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 2x², தென் y² எடுத்தீங்கன்னா ப்ளஸ் 1² இது என்ன ஆகும் மைனஸ் 2y² ரெண்டும் ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்கே 2xy இந்த இடத்துலையும் 2xy அப்போ என்ன ஆகும் 4xy. இதை நான் அடுத்த இது ரொம்ப ஈஸியான சம் தான். இட் இஸ் கிவன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 1 share 132 therefore மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 62 shares. நம்ம தான் ரொம்ப பயந்து தந்திருந்த இதில் வந்து எக்ஸசைஸ் 7.2 எப்படி கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்தது இல்லையா. பட் ஆக்சுவலி யார் லக்கி க்வெஸ்சன் பேப்பர் இஸ் ஈஸி ஒன்லி, இட்ஸ் நாட் டூ டிஃபிகல்ட். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மைனஸை 2 காமன் எடுத்துரு. அப்போ இங்கே என்ன வரும் x² இங்கே மைனஸை காமன் எடுத்துட்டோம். அப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிருந்தால் மைனஸ் ஆயிடும். இங்கே மைனஸ் இல்லை, நம்ம மைனஸ் வெளியில் எடுத்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பழையபடி கிடைக்கும். 4 ஒரு 2 எடுத்துட்டோம் அப்போ 2. ஸோ 2xy ப்ளஸ் y². ஸோ மைனஸ் இட் இஸ் அப்சப்பான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஐ திங்க் இதோட ஆன்சர் வந்து ஓவர். நம்ம ஆன்சர் வந்து 26 இல்லையா, 26க்கு திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அதே மாதிரி இது வந்து யூசிங் த ஹார்மோனிக் மீன் வி ஆர் யூசிங் திஸ். எ பர்சன் ஹேஸ் டு கிராஸ் டோட்டலி 480 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறப்பல ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து 10 hours ஹீஸ் ட்ராவலிங் 48 kilometers per hour. ஒரு மணி நேரத்துக்கு 48 kilometers ட்ராவல் பண்ணி 10 hours ஹீஸ் ட்ராவலிங் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து 12 hours ஹீஸ் ட்ராவலிங் பட் கிலோமீட்டரோட ஸ்பீடு வந்து சாரி ஸ்பீடு வந்து குறைச்சிட்டாப்ல 1 hour 40 kilometers தான் ஹீ கேன் ரீச். அந்த தேர்ட் டே இன்னும் அதிகப்படியான நேரம் ட்ராவல் பண்ணார் 15 hours ஹீஸ் ட்ராவலிங். ஆனால் 1 hour 32 kilometers தான் கார் வந்து அவர் ஓட்டிட்டு போனார் ஸ்லோவாயிருக்கு. அப்போ இது வந்து ஃபார்முலா படி FX. இந்த மாதிரி ட்ராவலிங்கு இந்த மாதிரி வரப்போ யார் யூஸிங் இந்த ஃபார்முலா ஹார்மோனிக் மீன் டு ஃபைண்ட் த ஆவரேஜ். அப்போ இது வந்து நீ கால்குலேட்டர் வச்சு பண்ணிடுவேன். இது எல்லாமே யூஸிங் த கால்குலேட்டர் யூ ஆர் டூயிங். புக் ஆன்சர் வந்து இதில் ஸ்லைட்லி சேஞ்சிங் ஐ திங்க். இதை வெரிஃபை பண்ணிக்க. இதில் போட்ட ஆன்சர் இது வந்துருக்கு. புக் ஆன்சர் 38.something இஸ் கம்மிங். ஒன் மோர் சம் பி டூ. சார் அடுத்த க்வெஸ்சன் வந்து நெட்ஒர்க் ரொம்ப ஈஸியான சம் தான். இது வந்து ஏ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால இங்கே ஜஸ்ட் நம்ம இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்கே டேஷ் வர்றதுனால இதுக்கு ப்ரீவியஸாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏபி அப்படியே போட்டுட்டு சி எதை ஃபாலோ பண்ணுது ஏவை ஃபாலோ பண்ணுது. எப்போவுமே ரெண்டு
அந்த நோடு வந்து போட்டுக்கணும் இடத்துல, இந்த மாதிரி இந்த சர்க்கிள் மாதிரி நோடு போட்டு அதுக்கு இடையில தான் அந்த பாத் வந்து நமக்கு வரணும். சி எதை ஃபாலோ பண்ணுது, ஏவை ஃபாலோ பண்ணுது, அதே மாதிரி டியும் ஏவை ஃபாலோ பண்ணுது. இங்கிருந்து போய் இந்த இடத்துக்கு வந்து டியும் ஏவை ஃபாலோ பண்ணுது. தென் இஸ் ஃபாலோயிங் பி, இங்கே பி இங்கே இருக்கு, அப்போ இந்த இடத்துல இருந்து இ வந்துட்டு இது ஃபாலோ பண்ணுது. எஃப் ஃபாலோயிங் சி, எஃப் வந்து சியை ஃபாலோ பண்ணுது. தென் ஜி வந்து இட் இஸ் ஃபாலோயிங் போத் டி அண்ட் இ. தென் டி இஸ் ஃபாலோயிங் இ அண்ட் டி இஸ் ஃபாலோயிங் டி ஆல்சோ. இப்போ இந்த இந்த கண்டினியூஷன் அப்படியே இங்கே வரணும், நடுவில் பிரேக் இல்லாமல் இந்த கண்டினியூஷன் வரணும். இப்படி வரும். ஸோ இந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நிறைய பேர் சில பேர்லாம் 10.1112 இதெல்லாம் கூட டவுட் கேட்டாங்க. பட் இந்த இதில் வந்து 2 மார்க் தான் ஈஸின்னு சொல்ல வரோம். இன்னும் பின்னாடி வர வர கொஞ்சம் அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். 2 மார்க்கை பொறுத்த அளவுக்கு எல்லா சம்மே ஓரளவுக்கு ஈஸியான ப்ராப்ளம். தென் அடுத்தது என்ன இருக்கு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டிவை பை டிஎக்ஸ். இந்த இடத்துல வந்து இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல கொஸ்டின் கரெக்டாக ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். Here the question is, yes, correct. Y equal to x power log x. So, if I direct dy by dx, we divide the portion there. Then we can do the same thing. X power log x. If we use the portion, we can differentiate it. That's why we can do the same thing. You change it to logarithmic form. The logarithmic form, we can do the அதுக்கப்புறம் தான் சம் வந்து நம்ம போட முடியும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், லாக் பை டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, இவ்வளோதான் சிம்பிளாக. அப்போ இந்த லாக் எக்ஸ் எங்கே வரும், சைடில் வந்துடும். அதாவது வேணால் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், லாக் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ் போட்டு நம்ம லாகில் இந்த பவர் எங்கே வரும், சைடில் வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் தென் லாக் எக்ஸ். இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், லாக் எக்ஸை ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸை ஹோல் ஸ்கொயர். இங்கே நான் மறுபடியும் எவ்வளோ சொல்கிறேன், இந்த எப்பவுமே லாகர்தமிக் ஃபார்மில் எம் பவர் என் அப்படின்னா எங்கே வரும், சைடில் வந்து அந்த எண் வரும், அந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், லாக் ஒயினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்வே 1/y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். லாக் எக்ஸ்னா வெறும் டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம போட்டுக்குவோம். பட் லாக் ஒய்னு வரப்போ 1/y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இந்த 2 எங்கே வரும் நமக்கு, சைனில் வரும் இல்லையா. இந்த 2 சைனில் கொண்டு வந்துட்டு இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், இதை நம்ம மறக்காமல் இதை எழுதணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கண்டிப்பாக வி மேக் த மிஸ்டேக். அப்படி இல்லாட்டி இது இப்படியே கூட வச்சுட்டு இதை யூவி மெத்தட் வச்சு போட்டினாலும் உனக்கு அது ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம 2 லாக் எக்ஸோடு நிறுத்திடக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் வி ஆர் ரைட்டிங் 2x. ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஓவர். பட் இங்கே சம்மதம் திங் எக்ஸை தவிர வேறு ஏதோ இருக்குது. அப்போ இன்னர் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நீ வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 2 log x இன்ட்டு லாக் எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 1/x. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 2 log x பை எஸ். இதோட முடியல இல்லையா, அந்த ஒய் எங்கே கொண்டு போகணும், அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் பிராக்கெட் திஸ் ஒன். இப்போ அந்த ஒய்க்கு நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவல் டு வாட் இஸ் த ஒய் வேல்யூ, எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஸோ யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதணும், இல்லாட்டி மார்க் வந்து 1 மார்க் குறைஞ்சிடும். பை எஸ் அந்த ஒய்யை வந்து ரீப்ளேஸ் பண்ணு. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.